பாண்டிச்சேரியில் இருக்க லீ ராயல் பார்க் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோங்க. எத்தனை நாள்னா 2 நைட்டு 3 பகல் வந்து நம்ம ஸ்டே பண்ணோம். இப்போ தான் நம்ம செக்இன் பண்ணுறோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. ஹோட்டல் லீ ராயல் பார்க் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ், அப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்க முக்கியமான இடங்கள்லேருந்து ரொம்பவே பக்கமாக இருக்கிற ஒரு ஹோட்டலுங்க. நாம் மெயினாக இதை புக் பண்ணதுக்கான ரீசன் கூட அதுதாங்க. ஏன்னா இங்கேருந்து எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் நாங்கள் வந்து இங்கே புக் பண்ணோம். இந்த ஹோட்டல் வந்து ஒரு 3-ஸ்டார் ஹோட்டலுங்க. இதோட அந்த பில்டிங் பார்த்தோம் அப்படின்னாக்க ஃப்ரெஞ்சு கட்டடக்கலை, ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு காலத்தோட நினைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. செக்இன் பண்ணுற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணலான்னு சொல்லி என்ட்ரன்ஸில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த என்ட்ரன்ஸு. என்னோட கண்ணில் பட்டது காஃபி டே பாரஸ் அப்படிங்கிற டெசர்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இந்த ஹோட்டல் உள்ளேயே இருக்குது, அதுவும் இந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க. இங்கே வந்து எனக்கு ப்ரௌனி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. சரி அப்புறமா சாப்பிட்லாம், ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலை. இங்கே பார்க்கும்போது நல்லா இருந்தது. செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சோடனே ஒய்ஃபை கனெக்ஷனை பற்றி டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து யூஸ்வலாக எப்படி நம்மளுக்கு ரூம் எல்லாம் கொண்டு போய் காமிப்பாங்க, அதே மாதிரி வந்து நம்ம கூட ஒருத்தர் வந்தார். இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து நல்லாவே வந்து ரெஸ்பெக்டாக பேசுகிறாங்கங்க. எல்லா லாங்குவேஜும் பேசுகிறாங்க, முக்கியமாக வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த என்ட்ரன்ஸில் இருந்த கொஞ்சம் டைம்லேயே நிறைய ஃப்ரெஞ்சு பீப்புளை நம்ம பார்த்தோம். பாண்டிச்சேரி அப்படின்னாவே வந்து ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான், முக்கியமாக வந்து ஃப்ரெஞ்சு பீப்புள் நிறைய பேர் வராங்கங்க. இந்த ஹோட்டலில் வந்து ஒரு தவறு நடந்து விட்டதுங்க. அதாவது அந்த பால் வந்து 2 பால் வச்சுருக்காங்க, அதில் ஒரு பால் நல்லா ரொட்டேட் ஆகிட்டே இருந்தது, ஒரு பால் வந்து ரொட்டேட் ஆகலை, ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறோம். அந்த தவறை தவிர இந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸில் எனக்கு எதுவும் கண்ணுக்கு படலைங்க. ரூம் வந்து நம்ம போகும்போது லிஃப்டில் தான் போனோம். லிஃப்ட் வந்து அப்படியே தங்கத்துலேயே செஞ்ச அது மாதிரி அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சிச்சு. ஏறின கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ரூம் கூட வந்துருச்சுங்க. ஆக மொத்தத்தில் லிஃப்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். லிஃப்ட்டில் போயிட்டு இப்போது நமக்கு எந்தெந்த ரூம் சர்வீஸ் எங்கெங்கே வந்து கால் பண்ணணும் எது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னாங்க. ரூம் டைனிங் வந்து 3-3யா? 3-3 சார். ஹவுஸ் கீப்பிங் வந்து 4. ஃப்ரீ வைஃபை இருக்குங்க, சில இதில் ஃப்ரீ வைஃபை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கேயுமே வந்து நமக்கு சிக்னலே கிடைக்காது. பட் ஆனால் இங்கே வந்து நல்லாவே சிக்னல் கிடச்சிச்சிங்க. இது வந்து நாங்கள் செக்இன் பண்ண டைம்ங்க. இன்றைக்கி தான் வந்தோம். ஜியா வந்து ஒரு வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அவளுக்கு, அதனால கொஞ்சம் நேரம் படம்லாம் வரைஞ்சிட்டு அவள் நல்லா என்ஜாய் பண்ணான். அப்புறம் பாலா யூஸ்வலாக வந்து லேப்டாப்போடு தான் இருப்பார், அதே போல் இன்றைக்கும் வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமை நல்லாவே நீட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு அலமாரி இருந்தது, டிவி, அப்புறம் சேரு, அப்புறம் கெட்டில், அப்புறம் காஃபி டீ எல்லாமே வந்து நார்மலாக ஒரு ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. நாங்கள் இருந்த ரூமில் நல்லாவே நீட்டாக இருந்தது. புரியல, இது வந்து சைனீஸ் டீ. சாப்பிடுவாங்களா? சைனீஸ் சைனீஸ் எப்படி சாப்பிடுவாங்க? கையில் வச்சுக்காமி. உனக்கு டயர்டா இல்லையா இப்போ டிராவல் பண்ணி வந்தது? இல்லையா? எப்படி எடுக்கிற கையை காட்டு, எப்படி வச்சு எடுப்ப? அழகா எடுக்கிறியே, எங்க கத்துக்கிட்ட இதெல்லாம் நீ? சைனீஸ் படம் பார்த்து கத்துக்கிட்டியா? அடிப்பாவி. இது வந்து இந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. நம்ம வந்து இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தோம் இல்லைங்க, டெசர்ட் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு அதுதான் இது. இங்கே ஒன்றும் இல்லை, 4 ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஒன்று ஒன்றுலையுமே வேறு வேறு மாதிரியான ஃபுட்டு கிடைக்கும். இங்கே வந்து நம்ம ஒரு ப்ரௌனி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் ட்ரிப்பு போனோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஊரில் என்ன ஸ்பெஷலாக இருக்கோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நினப்போம். அதனால் ஒரே ஒரு ப்ரௌனி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோங்க. எனக்கும் ப்ரௌனி தான் பிடிக்கும். சரி ஜியா கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோங்க. ஜியா வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கும் கொடுத்தா, டேஸ்ட் வந்து ஓகேவாக தாங்க இருந்தது. எனக்கு கொஞ்சம் கொடு ஜியா ப்ளீஸ். பாய்சன் இருக்கா செக் பண்ணவா?
ஹோட்டலில் வந்து ஒரு பெரிய ஹால் இருக்குங்க, ஃபேமிலி கெட் டுகெதரு, ஈவெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இங்கே வேணும்னா புக் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹோட்டலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு போனோம். ஜஸ்ட்டு நாங்கள் விசிட் தான் பண்ணோம். பாண்டிச்சேரியில் இந்த ரெஸ்டாரண்ட் இல்லைனாங்க, எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே வந்து பார் வசதியோடு தான் இருக்கும். ஏன்னா பாண்டிச்சேரி அப்படின்னாவே இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் இந்த இடமும் வந்து அதுக்கு விதிவிலக்கல்ல, ரொம்பவே நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. வரேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் பார்க்க போகலாங்க. நாங்கள் வந்து 2 days இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். 1 day வந்து லேபாண்டி ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதை பற்றின வீடியோ நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. லேபாண்டி நாங்கள் புக் பண்ணும்போது ஃபுல் டே நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணோம். அதனால் நாங்கள் அங்கேவே ஸ்விம்மிங் பூலு, அங்கே இருக்கிற ஜிம்மு, அங்கே இருக்கிற ஸ்போர்ட்ஸு எல்லாமே நாங்கள் அங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, மெயினான இடத்துல இந்த ஹோட்டலை புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து போய் இடங்களை தான் சுற்றி பார்த்தோம். இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலையோ ஜிம்மையோ நாங்கள் வந்து யூஸ் பண்ணலைங்க. ஆனால் வந்து நம்ம தாராளமாக இங்கே யூஸ் பண்ணலாம். நல்லா நீட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து கோச் இருக்காங்கங்க. ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லி இல்லை, ஈவன் நம்ம ஜிம்முக்கு போனாலும் அங்கே ட்ரெயினர் இருக்காங்க, ஸ்பா இருக்குது. இதுவும் வந்து எல்லா வசதிகளோடு இருக்கிற ஒரு ஹோட்டல் தாங்க. கோல்டன் டிராகன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது இந்த ஹோட்டலில். சரி இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சைனீஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனோங்க. ரெஸ்டாரண்ட்டும் வந்து ஒரு ஒரு கான்டினென்டல் டிஷ்ஷு, நம்ம இந்தியன் ஸ்டேட்டில் என்னெல்லாம் டிஷ் இருக்குமோ அது மாதிரி வந்து வெரைட்டியாக வேறு வேறு ரெஸ்டாரண்ட் இருக்குது உள்ளவே வந்துங்க. அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டு கிடைக்குது. நாங்கள் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அங்கேயே இருக்கிறதுல போனோம். அங்கே வந்து நாங்கள் மொமோஸு, சிக்கனு, அப்புறம் வந்து சூப்பு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப வந்து நீட்டாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கிடைக்குது. சைனீஸு, வியட்நாமீஸு, தாய் ஃபுட்டு, செட்டிநாடு கறிஸு, இந்தியன் ஸ்டேட்டில் என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே வந்து இங்கே கிடைக்குது. இப்போ நம்ம நைட்டு கூட வந்து வெளியிலலாம் ஹோட்டல்ஸ்லாம் தேடாமல் இங்கேயே வந்து கூட சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. உடனே அப்பளத்தை கொடுத்து நம்மளை சாப்பிட வச்சுட்டாங்க. அதுவும் கூட நல்ல ஐடியாவாக இருந்ததுங்க. குழந்தைங்களையெல்லாம் வச்சுருக்கோம், வெளியில் நம்மளால் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இங்கே தாராளமாக சாப்பிட்லாங்க. ரூமுக்கும் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். 24 hours வந்து நமக்கு ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. குட்டீஸ்லாம் அழைச்சிட்டு போகும்போது நமக்கு இந்த லீ மெனாரா அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் வந்து நமக்கு புக் பண்ணும்போதே காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்கங்க. இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7 to 10 வந்து நம்ம வந்துடணும். அதனால் வந்து நம்ம காலையில் வந்து நல்லா ஃபுல்லாமல் கடகடன் கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். நம்மளால் தான் வந்து 4 days இருக்கும். அங்கே இருக்கிற நிறைய டிஃப்ரெண்ட்டான உணவுகளை சாப்பிடும்போது ரொம்ப சாப்பிட்றதுக்கு நம்ம வயிறு ஒத்துழைக்கலை. அதனால் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க. சாப்பாடு வந்து நல்லா இருந்தது. முக்கியமாக அந்த இடம்லாம் வந்து நீட்டாக இருந்தது. எங்கேருந்து வரணும், அங்கேருந்து தானே வரணும். ரெக்ஸி செய்யும் தான் அமெரிக்கன் பேன். சாம்பார் ஜியா கூட்டுல Thank you.
கையில கேமராவை வச்சுக்கிட்டு அங்கே எங்கேயும் வீடியோ எடுக்கிறேன்னு ஜூஸை வேற ஃபில் பண்ணிட்டு இருந்தேங்க டம்ளரில். நிறைய ஜூஸை வேற வழியே விட்டுட்டேன், அதனால இன்னொரு டம்ளர் எடுத்து மாற்ற வேண்டியதாக போச்சு.